நாட்டில் இந்தியால பிரச்சனையே இதுதான். இயேசுவும் ஆண்டவர்னு சொன்னா பிரச்சனை இல்ல. ஆனா பைபிள் சொல்லுகிறது இயேசுவே ஆண்டவர். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை ஜீசஸ் இஸ் லார்ட். அதான் என்னுடைய ஸ்லோகன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஜீசஸ் இஸ் லார்ட், நோ அதர் நேம், வேறு நாமம் இல்லை. இதை கேட்கும் போது நம்ம சொல்லும் போது மற்றவர்கள் தவறாக புரிந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக கோபம் வரும். என்னையா இவங்க சொல்ற இயேசுதான் ஆண்டவரா, அவர் தான் கடவுளா, வேற யாரும் இல்லை அப்படின்னு கோபம் வரும். நியாயம்தான். ஆனால் மனிதனை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க பிராக்டிக்கலா எல்லா வேதங்களும் சொல்லுகிறது, என் சத்திய வேதமும் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை வேண்டுமானால், பாவ மன்னிப்பு வேண்டுமானால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனால் ஒரு மிருகத்துடைய ரத்தமோ ஒரு பறவையுடைய ரத்தமோ மனிதனுடைய பாவத்திலிருந்து மன்னிப்பையோ விடுதலையோ கொடுக்க முடியாது. இன்னொரு மனிதனுடைய தவறுக்காக இன்னொரு மனிதனும் ரத்தம் சிந்த முடியாது. அந்த ரத்தமும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் பாவம் செய்யாத மனிதனே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்கள் ஆனார்கள் என்று வேதம் சொல்கிறது. Everyone sinned against God. எல்லாரும் பாவம் செய்து விட்டார்கள். அப்போ ஹோல் வேர்ல்ட், மனுக்குலம் முழுவதும் பாவம் செய்து விட்டது. அப்போ இன்னொரு பாவம் செய்த மனிதன் இன்னொரு பாவம் செய்த மனிதனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஆகவேதான் கடவுளுக்கு வேறு வழியே தெரியவில்லை. ஆண்டவராகிய இயேசு, அவர் நித்திய நித்தியமாக வாழ்கிறவர். தெய்வத்திற்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததுதான் அவருடைய துவக்கம் இல்லை. அவர் நித்திய நித்தியமாக ஆதியும் அந்தமுமாக அவர் பரலோகத்திலே வீற்றிருந்தார். ஆனால் மனுக்குலத்தை, தன்னால் உருவாக்கப்பட்ட மனுக்குலத்தை பாவத்திலிருந்து விடுதலையாக்க ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதற்கு ஆண்டவருக்கு வேறு வழியே தெரியவில்லை. ஆகவே அவரே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். ஹல்லேலூயா. கண்ணதாசன் என்கிற ஒரு நல்ல கவிஞர் இருந்தார். நிறைய அந்த கால சினிமா பாடல்கள் கூட சமுதாயத்தை, சமுதாய கருத்துக்களை வலியுறுத்தி பாடுகிற பாடல்களாக இருந்தது. இப்ப இருக்கிற பாட்டெல்லாம் கேட்டாலே பிள்ளைங்க கெட்டு போயிடும், அப்படி இருக்கு. அப்ப கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதினார்கள், கடவுள் மனிதனாக. சோ கடவுள் மனிதனாக என்ன செய்யணும், பிறந்தால்தான் மனிதனுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ள முடியும் என்று இயேசு கிறிஸ்துவை அறியாத நாளில் கண்ணதாசன் அவர்கள் எழுதினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவுடனே என்ன எழுதினார் தெரியுமா, இயேசு காவியம் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டார். ஆமென். சோ அவர் சொல்வது நியாயம்தான். மனிதன் கடவுள் மனிதனாக பிறந்தால்தான் அவனுடைய பிரச்சனைகளை கடவுள் புரிந்து கொள்ள முடியும். தமிழ்ல சொல்லுவாங்க, தலைவலியும் வயிற்று வலியும் வந்தாதான் தெரியும். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனுடைய வலியை, மனிதனுடைய பிரச்சனைகளை, மனிதனுடைய போராட்டத்தை புரிந்து கொண்டு அவனுக்கு உதவி செய்வதற்காக எங்கேயோ இருந்து இதை செய் அதை செய் என்று சொல்லாமல் அவரே இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து 33.5 வருஷம் வாழ்ந்து தன்னுடைய 33.5 வயதிலே தன்னுடைய சரீரத்திலே ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் சிலுவையிலே சிந்தி மரித்தார். ஆமென். நான் சரித்திரத்தை பேசுறேன், கதையை பேசல, கட்டு கதைகளை நான் பேசவில்லை. I am speaking history. அவர் இந்த உலகத்தில் வந்து எனக்காக உங்களுக்காக அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினார், முழு மனுக்குலத்திற்காக
முழு மனுக்குலத்தின் பாவத்தையும் அவர் தன்மேல் சுமந்து கொண்டார். இன்னைக்கு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னா சிம்பிள், நீங்க ஒரு ரத்தமும் சிந்த வேண்டாம். உனக்காக இயேசு தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினாரே, அதை நீ விசுவாசித்தால் போதும், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனால இயேசு ஒருவர் தான் மனுக்குலத்திற்காக ரத்தம் சிந்தினவர். ஆமென். இயேசு ஒருவர் தான் மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை தர. இயேசு ஒருவர் தான் சொல்லி இருக்கிறார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அதனாலதான் இயேசு சொன்னதை நாங்க புரிந்து கொண்டு சொர்க்கம் போவதற்கு இயேசுதான் வழி. ஏனென்றால் இயேசுதான் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அவருடைய ரத்தத்தை விசுவாசித்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்கிற உண்மை சத்தியம் என்றைக்கு எங்களுக்கு தெரிய வந்ததோ, அன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம். அப்பொழுதுதான் தெரிந்தது, இயேசு ஒருவரே ஆண்டவர். கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவர். இவ்வளவுதான் சத்தமா, இன்னும் சத்தமா, இயேசுவே ஆண்டவர். Jesus is Lord. Amen. அப்பதான் ஒரு பாடலை நான் எழுதினேன், இயேசுவே ஆண்டவர். தெரியாதா? இயேசுவே, அவ்வளவுதான். ஏன் தெரியுமா? வானம் பூமி யாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். இயற்கை இப்படி வந்துச்சியா? அப்படியே வந்துருச்சு, அப்படியே வராதியா? ஒருத்தர் படைச்சாரியா? அவர்தான் என்னுடைய சிருஷ்டி கர்த்தர் இயேசு கிறிஸ்து. வானம் பூமி அண்ட சராசரங்களையும் தம்முடைய வார்த்தையினாலே. அதனால தான் நேற்று நாம் வாதத்திலிருந்து வேதத்திலிருந்து வாசித்தோம், வெளிச்சம் உண்டாக கடவது, சூரியன் உண்டாக கடவது. ஆண்டவருடைய வார்த்தை உருவாக்கக்கூடிய வல்லமையுடையது, அவரே சிருஷ்டி கர்த்தர். ஆகவே இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடலாம், இயேசுவே ஆண்டவர். ஆண்டு சொன்னாரு, எல்லா முழங்காலும் அவருக்கு முன்பதாக, எல்லா நாவும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். ஆமென். ஆமா, எல்லா நாவும் அறிக்கை செய்ய போது, அந்த நாட்டு நெருங்குது. ஆனா நம்போ, அதுக்கு முன்னால கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய வாயிலிருந்து அவருடைய நாமத்தை அறிக்கை செய்து பாடலாமா? கரங்களை தட்டி ப்ரே. Oh, hallelujah. Jesus is Lord. Jesus Christ is Lord. Padalama Yesuve aandava unga satta kekkatum Yesuve ivula da sattava aangal pakka satta varala. Come on. Yes. Hallelujah. One more time. Yesuve. Yesuve. Oh, Yesuve. Karangalai thadalama. Vanam bhoomi yavayum tam vaarthayale padaithaar. Sarva srishtiyin aandavar. Sarva logathin aandavar. Vanam bhoomi yavayum வார்த்தையாலே படைத்தார். வானம் பூமியாவையும் தம் வார்த்தையாலே படைத்தார். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். சர்வ சிருஷ்டியின் நாயகன், சர்வலோகத்தின் ஆண்டவர். மட்டும் பாடுங்க. நிறைய பேர் கை தட்டுறீங்க, வாயை திறக்கல. இயேசுவே, இயேசுவே, come on again. இயேசுவே, hallelujah. எல்லா கை தட்டலாமா? நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லை. Nothing is impossible with our God. Amen. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம் இயேசுவால் கூடாதது
ஒன்றுமே இல்லையே பாடுங்க நம் இயேசுவால் கூடாதது ஒன்றுமே இல்லையே அவரையே நம்புவோம் என்றென்றும் ஆராதிப்போம் அவரையே நம்புவோம் என்றென்றும் ஆராதிப்போம் நீங்க மட்டும் பாடுங்க இயேசு Hallelujah. Oh, we lift up your name, Jesus. Hallelujah, Yesuve. Yesu, needi nirainava. Avar samadana karanar. Avar sarva vallavar. Bless you, Lord. இயேசு நீதி நிறைந்தவர் சமாதான காரணர் வாயை திறந்து சொல்லுங்க இயேசு நீதி நிறைந்தவர் சமாதான காரணர் சர்வவல்லவர் சர்வ வல்லவர் சகல அதிகாரமுடையவர் சர்வ வல்லவர் சகல அதிகாரம் Come on everyone, Yesuve! Yesuve! Oh, Yesuve! 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 இன்னொரு சரணம் இருக்கிறது நம் இயேசுவை போல வேறே இரட்சகர் இல்லை அவர் நம்முடைய இரட்சண்ய கன்மலை அவரே நம்முடைய தேவன் நம் இயேசுவை போலவே வேறே இரட்சகர் இல்லையே பாடுங்க திரும்ப சொல்லுங்க நம் இயேசுவை போலவே வேறே இரட்சகர் இல்லையே நம் இரட்சகர் கன்மலை அவரே நம் தஞ்சமே கண்மலை அவரே நம் தஞ்சமே இயேசுவே ஆண்டவர் நீங்க பாடுங்க பிரதர் இயேசுவே இயேசுவே ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லார்ட் Jesus Christ is Lord. Jesus Christ is. இங்க இங்க மட்டும் பாடுங்க. இயேசுவே. இப்பதான் யாரெல்லாம் கை தட்டுறாங்கன்னு தெரியுது. இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நேற்று சொன்னதை திரும்ப சொல்றேன் அல்லேலூயா என்று சொன்னால் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் என்ற அர்த்தம் We praise thee Jesus We praise Jehovah தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்ற அர்த்தம் இன்னொரு டைம் ஆண்டவரை துதிக்கலாமா கரங்களை உயர்த்தி Amen Hallelujah It's beautiful Amen அப்படி இருக்கிற வண்ணமாக கண்களை மூடி இவ்வளவு நேரம் ஆராதிச்சிட்டோம் ஆனா ஒரே ஒரு ஆராதனை என்பது நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் எவ்ரி ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் ஆண்டவரோடு பேசுவது உறவாடுவது தான் ஆராதனை கூட்டத்தோடு போடுகிற சத்தம் அல்ல நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது அது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவர் எங்க இருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார் கண்களை மூடி Come on everyone close ஏன் கண்ணை மூடுறோம்னா கண்ணை திறந்தீங்கன்னா என்ன தான் பார்ப்பீங்க ஆமே என்ன பார்த்துக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை பிரசங்கம் பண்ணும்போது பாருங்க ஏன்னா நாங்கள் கர்த்தருடைய வாயாக இருக்கிறோம் ஆனால் ஆராதிக்கும் பொழுது அவரையே பாருங்கள் உங்க பக்கத்திலே உலாவி கொண்டிருக்கிறார் கண்களை மூடி Come on everyone close your eyes
எங்கள் மாத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். உங்க சத்தம் கேட்கட்டும். எங்கள் மாத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உங்க சத்தம் கேட்கலையே, கமான் இன்னும் சத்தமா. இதோ மத்தியில் வாசம் செய்பவரே, வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவில் வசித்திட வசித்திட விரும்பிடும் தெய்வமே, விரும்பிடும் தெய் சொல்லுங்க. உமக்கு சிங்காசனம் அமைத்திட, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம், உம்மை. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்க ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். கமா, உங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் வாசம். கேளுங்க ஆண்டவரே, எங்கள் மத்திய எங்கள் ஊலாவிடும் ஆண்டவரே, எங்களோ. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு எங்க வாழ்க்கையில் உலாவிடும் அப்பா சொல்லுங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்விடும். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு என்ன பார்க்கும் போது இயேசுவை பார்க்கணும். இப்ப சொல்லுங்க சத்தமா, எங்கள் குடும்பத்தை, எங்கள் குடும்பம் அப்பா, எங்க வீடு இயேசுப்பா உலாவுகிற இடமா இருக்கணும். சொல்லுங்க சத்தமா, எங்கள் சபையிலே எங்கள், எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு எங்க திருச்சபையில கர்த்தர் உலாவணையா, எங்களோடு என்றும். இன்னும் சத்தமா, எங்கள் குமரிய, எங்கள் குமரி கடைசியா சொல்லாமா, எங்கள் இந்தியாவில். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம், எங்கள் எங்கள் இந்தியாவில். நேற்று நாங்க வாசித்தோம், கர்த்தருடைய ஆவியானவர் உலாவுகிற அசைபாடுகிற இடத்துல இருள் இருக்காது, ஒழுங்கீனங்கள் இருக்காது, வெறுமை இருக்காது. ஆகவே தான் கேட்கிறோம், எங்கள் இந்தியாவில். உங்க சத்தம் கேட்கட்டும், எங்களோடு என்றும். இவ்வளவுதான் சத்தமா, இன்னும் சத்தமா ஆராதிக்கலாமா? ஓ அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. நிறைய பேருக்கு சத்தமே வரல, பிசாசு அப்படிதான் சொல்லுவான், ஏய் சத்தம் போடாதடா. ஆனா ஆண்டவர் சொல்றார், வாயை விரிவாய் தர நான் உன்னை நிரப்ப வந்திருக்கிறேன். பிசாசு சொல்றத கேட்காத, come on, raise your voice. சத்தத்தை உயர்த்தி. One more time, oh hallelujah. பரலோகத்தில் இதே போல ஒரு ஆராதனை நடக்கிறது இல்ல, திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரத்தின் சத்தம். Thank you, Holy Spirit of God. Hosanna. Hallelujah. Hallelujah.
மியூசிக் எல்லாம் இல்லாம நீங்க மட்டும் கரங்களை உயர்த்த முடியுமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகத்திலே செய்யப்படுவது போல என்னுடைய வசனம் ஒருபோதும் வெறுமையாக திரும்பாதுன்னு சொன்னீங்களே, உம்முடைய வார்த்தை அல்லவா? உம்முடைய வசனம், உம்முடைய வசனம் துணிக்கிற இடத்துல எல்லாம் இருளின் அதிகாரங்கள் ஆண்டவரே அழியட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும், இந்த கன்னியாகுமரியிலும், தமிழ்நாட்டிலும், இந்தியாவிலும் செய்யப்படுவதாக. எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டுமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு உங்களோடு கூட பேசுவதற்காக ஆண்டவரின் சிந்தையில் வைத்த ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 22:3. Revelation chapter 22 verse 3. இனி ஒரு சாபமும் இராது. எல்லாரும் இந்த வார்த்தைகளை என்னோடு கூட எத்தனை பேர் நம்புறீங்களோ, கர்த்தர் இந்த கூட்டத்தின் மூலமாக இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் பேச விரும்புகிறார். நீ விசுவாசித்தால், ஆராதனை நடத்தின தேவ ஊழியன் சொன்னது போல, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமீன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமீன். நான் இந்த மாலை நேரத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி ஒரு சாபமும் இராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வலதுகரத்தை உயர்த்தி என் கூட சேர்ந்து சொல்லுங்க, ஆமீன். கையை கீழே போட்டுக்கோங்க. அதாவது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நீங்க பேச பேச விடுதலை உண்டாகும். ஆமீன் சொல்லுங்க. Amen. Ama. If you speak the word of God again and again, and the vaarthaiyil irukkira vallamai velippadum. Esekiyalai kathar elumbugal, ulanda elumbugal, adhaavad dry bones without any hope, and the pallathaakil kondu poi niruthi avar ketkirar, Esekiyale indha ulanda elumbugal uyiradaiyuma, indiyavil eluppudal varuma. My God, ippa ketta na mulippa, enna aanduvare திடீர்னு இப்படி கேட்குறீங்களே, என்னால் சொல்ல முடியல, ஏன்னா சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. இந்த சீசனில், இந்த வருஷத்தில் எழுப்புதலா? ஐயோ, எனக்கு பதில் சொல்ல முடியல. அது உமக்கே தெரியும். அப்போது எசேக்கியேல பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு எல்லாம் தெரியும்டா, ஆமேன். இருந்தாலும் உன்னை நான் டெஸ்ட் பண்ண, இப்போ எழுப்புதல் வரணும்னா வறண்டு போயிருக்கிற இந்த எலும்புகளுக்குள்ளே ஜீவன் வந்து சேரையாக எழும்ப வேண்டும் என்றால் நீ நம்பிக்கை இழந்து, உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல், ஒரு பதில் கூட சொல்ல முடியாமல் தடுமாறுகிறையே, ஆமேன். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஆமேன். இப்போ நீ செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது. என்ன ஆண்டவரே செய்யணும்? நான் சொல்ற வார்த்தையை யூ ஸ்பீக் ஓவர் தி ட்ரை போன்ஸ், இந்த உலந்த எலும்புகள் மேலே நான் சொல்ற வார்த்தையை நீ பேசு. எஸ் லார்ட். அந்த வார்த்தையை வந்த உடனே அவன் எசேக்கியேல், அவன் பாருங்க பைத்தியக்காரத்தான மாதிரி இருந்திருக்கும்ல, ட்ரை போன்ஸ், காஞ்ச எலும்புகள், எத்தனை மனுஷன் ஆச்சு புதைச்சு, சரீரமெல்லாம் அழுகி காஞ்சு, நரம்பு காண ஒன்று நத்தி, ஒன்றும் பண்ண முடியாது. காஞ்ச எலும்பு, நாய் கூட எடுத்துட்டு போல, காஞ்சு போச்சு. அந்த எலும்புகள் மேலே சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது என்று பாராது. ஆமி, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனால் பள்ளத்தாக்கிலே தண்ணி வரும். நீ விசுவாசித்தால் தேவனால் எல்லாம் கூடும். உன் சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் நம் ஆராதிக்கிற தேவன். கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஒருவேளை நீ சாபத்தின் நடுவிலே குடியிருக்கிறதை போல இருக்கலாம்.
வாழ்க்கை குடும்பம் சாபத்திலே சிக்கி இருக்கிறதை போல ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பட் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை உனக்கு நேராக, உன் பிள்ளைகளுக்கு நேராக, உன் குடும்பத்திற்கு நேராக, ஏன் இந்த ஊருக்கு நேராக, இந்த தேசத்திற்கு நேராக சொல்கிறார், இனி சாபம் இராது. பல போராட்டத்துக்கு பிறகு நான் இந்த செய்தியை நான் பேசுறேன். கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் இதை பேச என்னை ஏவினதுனால உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். நல்ல நல்ல ஆண்டவரை பார்த்து சொல்லுது, நான் சொல்றத திரும்ப ஆமேன் சும்மா டியூஷன் மாதிரி சொல்லக்கூடாது. ஆண்டவரை பார்த்து அவர் உங்க பக்கத்தில் இருக்கிறார், சொல்லுங்க உங்களுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில் இனிமேல் சாபம் இராது. அறிக்கை செய்யுங்க, என் குடும்பத்தில் இனிமேல் சாபம் இராது. இந்த ஊரில், எங்கள் ஊரில், குமரி மாவட்டத்தில் இனி சாபம் இருக்கக்கூடாது. எங்கள் தமிழ்நாட்டிலே சாபம் இருக்கக்கூடாது. எங்கள் இந்திய தேசத்தில் சாபம் இருக்கக்கூடாது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், கடைசி சாப்டர், அங்கே இனி ஒரு சாபமும் இராது. ஏனென்றால் what is the reason? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதன் நடுவில் இருக்கும், அதில் இருக்கும். அல்லேலூயா சொல்லாத பார்த்தா உங்களுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமே இல்லை போல. வசனத்தை சொல்லும் போது இப்படி உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள உயிரே கிடையாது. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், எழுப்புதல் வேண்டும் நமக்கு. எழுப்புதல்னா என்ன? முதல்ல சர்ச்சுக்குள்ள எழுப்புதல் வராம வெளியே தேசத்துல வராது. இருக்கிறீங்களா இல்லையா? ஆமா, சர்ச்சுக்குள்ளனா உனக்குள்ள, விசுவாசிக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். ஆமென். ஆதி சபையின் அனுபவம் திரும்ப சபைக்குள் வருவதுதான் எழுப்புதல். இன்னைக்கெல்லாம் புதுசா ஏதோ புதுசு புதுசா புதுமையா செஞ்சா எழுப்புதல் நினைக்கிறான். புதுமையா ஏதோ ஒன்றை செய்வதல்ல எழுப்புதல். ஆதி பரிசுத்தமானுடைய அனுபவம், ஆதி சபையுடைய அனுபவம் திரும்ப இந்த சபைக்குள் வருவதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற உண்மையான எழுப்புதல். எங்க அப்பா ரோமன் கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டாங்க. மதுரையை சார்ந்தவங்க, எங்க அப்பாவுடைய அண்ணன், அவங்க எல்லாம் மிஜரா கோர்ட்ஸ்ல ஒர்க் பண்ணி பெரிய ஃபேமிலி. பட் அவர்கள் இன்னும் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய தகப்பனாரை கர்த்தர் ரட்சித்தார். எங்கள் அம்மா ஆங்கிலிக்கன் பேக்ரவுண்ட். அவர்கள் ரெண்டு பேரையும் ரட்சித்து திருமணத்தில் இணைத்தார். அதற்கு பிறகுதான் நாங்கள் பிறந்தோம். பிறந்தது முதல் நாங்கள் நல்ல ஆமேன் உபதேசத்திலும் நல்ல கிறிஸ்தவ ஒழுக்கத்திலும் வளர்க்கப்பட்டோம். அப்பொழுது நான் சிறு வயதில் பார்த்த சபை ஆமேன் வேறு, இப்போ பார்க்குற சபை வேறு. சின்ன வயதில் நான் பார்த்த சபை ஒருத்தராவது இப்படி உட்கார்ந்துருக்கவே மாட்டாங்க. அந்த சர்ச்சில் ஒரு 500 பேர் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அவர்கள் ஆண்டவரை துதித்து கரங்களை தட்டி ஆவில நிறைந்து அந்த வசனத்தை கேட்டு அப்படியே ஆவில கழுகுருவாங்க. பாருங்க, அந்த சபை தாங்க என் கண்ணுக்கு முன்னால இருக்கு. என்னுடைய ஏக்கம் என்ன? நான் சாகரத்துக்கு முன்னால ஆமேன் இந்த சபைகளுக்குள்ளே அந்த ஆதி நிலை வர வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். I want to see revival in the church. சபைக்குள் எழுப்புதலை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, சோ வேர்டை ரிசீவ் பண்ணணும். சும்மா அப்படியே வசனத்தை சொன்னா அப்படியே உட்கார்ந்துட கூடாது. ஆண்டவரை பிரைஸ் பண்ணணும். நான் திரும்ப சொல்றேன், நீங்க அல்லேலூயா ஆமென் சொல்லலினால நான் பிரசங்கம் பண்ணுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இஃப் யூ வாண்ட் டு ரிசீவ் தி வேர்ட் ஆஃப் காட், அதை இன்கரேஜ் பண்ணணும், சுதந்திரிக்கணும். பர்சனல் லைஃப்ல இந்த வார்த்தை அப்படியே ஆகட்டும் என்றால் எஸ் லார்ட் ஆமென் அப்படி ஆக கடவுது ஹல்லேலூயா அப்படின்னு ஆண்டவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் இருக்கிற சிங்காசனம் எங்கே இருக்கிறதோ அங்கே இனி சாபம் இராது. ஹல்லேலூயா. ஆமாம், மோடி மஸ்தான் வேலையெல்லாம் கிறிஸ்தவத்தில் கிடையாது. மைக்கில் சத்தமாக சொல்லிட்டா சாபம் போயிடும் அப்படி அல்ல. எங்கே தேவன் இருக்கிறாரோ, எங்கே ஆட்டுக்குட்டியாருடைய சிங்காசனம் இருக்கிறதோ அங்கே இனிமேல் சாபம் இருக்காது.
நான் நேற்று சொன்னது போல உன் வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும், சாபத்திலிருந்து விடுதலை வேண்டுமானால் இயேசுவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் போதும். அவர் உள்ளே வந்தால் சாபம் என்கிற இருளின் அதிகாரம் உன்னை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, தேசத்தை விட்டு வெளியே போய்விடும். அது உன் கையில தான் இருக்கு. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும். ஆமென். ஏன்னா இருளை எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி, சாபங்களை மாற்ற ஆமென் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வந்தாதான் சாபம் போகும். அப்ப எங்கே தேவன் இருக்கிறாரோ சொல்லுங்க பார்க்கலாம், பின்னால சொல்லுங்க, எங்கே தேவன் இருக்கிறாரோ, எங்கே அவருடைய சிங்காசனம் இருக்கிறதோ அங்கே சாபம் இராது. ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம பாடணும், இப்போ உமக்கு சிங்காசனம் அமைத்திட. இன்னொரு டைம் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோ. இந்த பாட்டு நான் எழுதினப்போ நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, யோ அவருக்கு எப்படியா நம்ம சிங்காசனம் அமைக்க முடியும்னு சொன்னாங்க. அப்போ நான் யாத்திராகம 25:8 காண்பித்தேன். அங்கே மோசே இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் உண்டாக்குவார்களாக என்று சொல்றார். அப்ப நான் உங்க மத்தியில வாசம் பண்ண விரும்புறேன், எனக்கு ஒரு ரூம் வேணும், எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம் வேணும். அதை நீ உண்டாக்கு என்று மோசே இடத்தில் சொல்லவில்லை, ஜனங்கள் அதை உண்டாக்குவார்களாக என்று சொல்லுகிறார். அப்ப யாரிடத்தில் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள்தான் அவருக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆமென். ப்ரைஸ் காட். சோ ஆண்டவருக்கு சிங்கா, அதனாலதான் சங்கீத எழுதும்போது அவர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தர். ஹல்லேலூயா. இந்த முழு வேதத்திலும் ஆண்டவர் தன்னுடைய இருதய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன விருப்பம் தெரியுமா? நான் உங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறேன். நீங்க என்ன தேடி எங்கு வர வேண்டாம், நீங்க இருக்கிற இடத்தை தேடி உன்னை சந்திக்க நான் வருகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நீ எங்க இருக்கிறாயோ, ஆமே, மனிதர்கள் தெய்வத்தை தேடுகிறார்கள் பக்தி நிமித்தமாக, பிரச்சனைகளின் அழுத்தம் காரணமாக தெய்வத்தை தேடி அங்கும் இங்கும் அலைகிறார்கள். ஆனால் நான் பிரசங்கிக்கிற வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின மனிதனுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு சொல்கிறார், நீ எங்கும் தேடி போக வேண்டாம், நீ இருக்கிற இடத்துல உன்னை தேடி வருகிற தெய்வம் தான். இப்ப நான் உங்க வீட்டில் நான் இருக்கிறேன்னு சொன்னா, நான் தங்குறேன்னா, அவர் போய் தங்குங்க அப்படின்னு வீட்டை கதவை திறந்து விட மாட்டாரு. என்னை கூட்டிட்டு போய் உங்களுக்காக இந்த அறையை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அவர் சொன்னாங்க, உங்களுக்காக ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பிரதர், இங்கே வந்து தங்குங்க பிரதர் அப்படி சொன்னாங்க. அப்போது ஒரு மனிதன் தங்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஒரு நல்ல அறையை சுத்தப்படுத்தி அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சு அவரை தங்க வைக்கிறது போல இயேசு உன் வாழ்க்கையில் தங்க வேண்டுமானால் ஹீ இஸ் வில்லிங் டு ஸ்டே வித் யூ. அவருக்கு விருப்பமாக இருக்குது உன் கூட தங்குறதுக்கு. ஆனா அவர் தங்கிறதுக்கு நீ ஒரு அறையை ஆயத்தப்படுத்தினால் அது என்ன அறை? அதுதான் பரிசுத்தம் என்கிற அறை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதைத்தான் உபாகமத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை ரட்சிக்கவும் உங்கள் சத்துருக்கள் கையிலிருந்து உங்களை விடுவிக்கவும் அவர் உங்கள் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் உன்னிடத்தில் அசுசியான எந்த காரியத்தையும் கண்டு அவர் உங்கள் பாளையத்தை விட்டு போகாதபடிக்கு உங்கள் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது அல்லது பரிசுத்தமா இருக்க கடவுது. ஆமா. சும்மா நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆர்ப்பரிக்கிற இடத்துலயோ குதிக்கிற இடத்துலயோ ஆண்டவர் உலாவ மாட்டார். வேர் தேர் இஸ் ஹோலினஸ் அண்ட் யூனிட்டி, எங்கே பரிசுத்தமும் ஒரு மனமும் இருக்கிறதோ அங்கதாங்க கர்த்தர் உலாவுவார். ஆமா. ஒரு வீட்டு ஊழியக்காரனை கூட்டிட்டு போய் வீட்டுல ஆண்டவரே இந்த வீட்டுல நீர் உலாவும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அவர் உலாவாரா? நெவர், நோ. இதெல்லாம் மேஜிக் கிடையாது. ஆமா. அவருக்கு ஒரு ஸ்தலத்தை நீ தான் உண்டாக்க வேண்டும். அவன் வாழ்க்கையில தங்க விரும்புகிறான்.
யோசேப்பு எகிப்திற்கு சிறையாக விற்கப்பட்டான், அடிமையாக விற்கப்பட்டான். அதை வாங்கின போத்திபார் ஏன் மோசே யோசேப்பை வாங்கினார் தெரியுமா? யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறதை அவன் பார்த்தான். மோசேயோட கர்த்தர், யோசேப்போட கர்த்தர் இருந்ததற்கு காரணம் தன்னுடைய 17 வயதிலேயே பரிசுத்தத்தை காத்து கொண்ட அந்த வாலிபன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 17 வயசு இல்ல, 15-16 வயசு. ஏன்னா சகோதரர்களோடு இருந்து அவங்க அக்கிரமம் பண்ணாங்க, அவங்க தப்பு பண்ணாங்க. அப்பா அம்மா இல்ல, யாரும் பார்க்கல. தம்பி வாடா, நீயும் ஜாலியா இருடா சொன்னாங்க. இல்ல, நான் பரிசுத்தமா வாழணும். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அப்பா அப்படித்தான் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இவருக்கு விரோதமா பாவம் செய்ய முடியாதுன்னு தன்னை காத்து கொண்ட வாலிபனைத்தான் கர்த்தர் அந்நிய தேசத்திலே அது அவனை ராஜாவாக உயர்த்தினான். வாலிபனே, வாலிப தங்கச்சி, இந்த தேசத்தில் நீ உயர்த்தப்பட வேண்டுமானால் இன்றைக்கு நீ வேணா உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துப்பா, பரிசுத்தத்திற்கு மட்டும் ஒப்பு கொடுத்துப்பா. யோசேப்பை உயர்த்தின தேவன், தானியேலை உயர்த்தின தேவன் இந்த தேசத்தில் உன்னையும் உயர்த்துவார். பரிசுத்தமா வாழ ஒப்பு கொடுத்துப்பார். இந்த உலகம் இயேசுவை காண விரும்புகிறது, இந்தியா இயேசுவை காண விரும்புகிறது. படத்தில் காமிக்காத, உன் வாழ்க்கையில இயேசுவை காமி. அப்படி காமிச்சோம்னா இந்த தேசம் தேவன் பின்னாலே வந்துதான் ஆகும். ஜனங்கள் பிரச்சனையில் இருக்காங்க, போராட்டத்தில் இருக்காங்க, பயங்கர பிரச்சனையில் இருக்காங்க, டென்ஷன்ல இருக்காங்க, பயத்தில் இருக்காங்க. அவர்களுக்கு இயேசு பரிசுத்தர் என்பதை காமி, இயேசு சமாதான காரணர் என்பதை காமி, இயேசு ஜனங்களை நேசிக்கிறவர் என்பதை வார்த்தையினால் அல்ல வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்துகிறவர்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். சோ நன்றாக கவனிங்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, யூ ஜஸ்ட் அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் யுவர் பர்சனல் சேவியர். அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று நீ விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் வந்து உன்னோடு தங்குவார். நேற்று சொன்னது போல அவர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். இந்த மாதிரி கூட்டத்தில் பேசுறோம்னா, இல்லை கன்னியாகுமரியில் இயேசப்பா குறித்த ட்ராக்ஸ், நல்ல குட் நியூஸ், நல்ல செய்தியை கொடுக்குறோன்னா அது வாங்கி கிழித்து போடுவதும் அல்லது படித்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் உங்களிடத்தில் இருக்கிறது. நாட் கம்பல்ஷன், கட்டாயம் அல்ல. தவறான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை என் ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். எங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது போல என் தாயின் ஜனங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும். எங்கள் சாபங்கள் மாறினது போல எங்கள் தேசத்தின் ஜனங்களுடைய சாபங்களும் மாற வேண்டும் என்பதற்காகத்தான். கவனிங்க, நேற்று தினத்தில் நான் இருளை குறித்து சொன்னேன். இந்த சாபம் பாவத்தின் விளைவாகத்தான் சாபம் வருகிறது. முதன் முதலாக இந்த உலகத்தில் ஆண்டவரே தன் வாயை திறந்து சபித்தார். God himself cursed this earth because of Adam's sin. ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் நிமித்தமாக, கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக, மனிதனுடைய மீறுதலின் நிமித்தமாக, ஆமென், ஆசீர்வதிக்கிற தெய்வம் சபிக்க ஆரம்பித்தார். God himself ஆதாமை பார்த்து சொன்னார், உன் நிமித்தம் இந்த பூமி எப்படி இருக்குமா, சபிக்கப்பட்டிருக்கும். நீ நல்ல விதைகளை போடுவாய், ஆனால் அது முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். ஏன்? மனிதனுடைய பாவம். அக்ரிகல்ச்சரல் வேளாண்மை பொய்த்து போகிறது என்றால் அது மனிதனுடைய பாவம். தேசத்திலே பஞ்சம், தண்ணி இல்லை, அது மனிதனுடைய பாவம். என் வேதம் சொல்லுகிறது, பாவம் எங்க பெருகுதோ அங்க இருக்கிற வளம் எல்லாம் போயிடும். ஆனா உண்மையான தெய்வத்தை பிடித்துக் கொண்டு அவரை போல பரிசுத்தமாக வாழ ஒப்பு கொடுத்தால் எந்த வனாந்திரமும் அது வயல்வெளியாக மாறிவிடும். இதுதான் பைபிள் சொல்லுகிறது, இதுதான் ஹிஸ்டரி. ஆமென். நான் இந்தியா வல்லரசாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன்.
இந்தியா அமெரிக்கா காரண விட பொருளாதாரத்துல மேல போகணும்னு நான் வாஞ்சிக்கிறேன், அதற்காக பிரார்த்தனை செய்கிறேன். ஆமென். ஆமா. ஆனா அதற்கு இந்தியா இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏ அவர் தான் ஆசீர்வாதத்திற்கு ஊற்றும் காரணமுமாய் இருக்கிறார். ஆமென். ஆமா. இந்த உலகத்துல பிசினஸ் பண்றவங்களை கேட்டு பாருங்க, இதை பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் பல மடங்கு பெருகிரும்னு சொன்னா அதை செய்வாங்க. இதை செஞ்சீங்கன்னா உங்க பிசினஸ் பயங்கரமா போகும் சொன்னா அந்த உத்தியை கையாளுவாங்க. பட் ஆண்டவர் சொல்கிறார், ஆமீன், எங்கே கர்த்தர் இருக்கிறாரோ, எங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறாரோ, அவ அந்த இடம், அந்த மனிதன், அந்த குடும்பம், அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பாக்க. சோ பாவத்தின் விளைவு அதான் ஃபர்ஸ்ட் கர்ஸ். ஆண்டவர் வாயிலிருந்து, ஏய் நீ பாவம் செஞ்சிட்டடா. முதலாம் ஆதாம் செய்த தவறி நிமித்தம் இந்த பூமியிலே சாபம் வந்தது. பாவத்தின் விளைவு தான். நேற்று தினத்தில் நான் அழுத்தமாக சொன்னேன், பாவத்தின் விளைவாக சாபம், வியாதிகள் மனுக்குலத்தை பிடிக்க ஆரம்பித்தது. ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கும் பொழுது, மனுக்குலத்தை உண்டாக்கும் பொழுது இப்படி உண்டாக்கவில்லை. ஆனால் மனிதன் தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டு, தீய சக்திகளுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே, அவன் பாவம் செய்ததினாலே, எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்ததினாலே பாவம் பிரவேசித்தது. பாவத்தின் விளைவாக சாபம், சாபத்தின் விளைவாக வியாதிகள், தலைமுறை சாபங்கள் மனுக்குலத்தை ஆட்டி படைக்க ஆரம்பித்தது. நான் சாபம்னா நீங்க ஒரு சில காரியங்களை நான் சொல்லி ஆகணும்னு உணர்த்தப்பட்டேன். நீங்க மற்றவர்களுக்கு ஒருவேளை புரியாது, என் பைபிள்ல கிளியரா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். யுபாகமம் 28வது அதிகாரம். எத்தனை கிறிஸ்தவர்கள் அதை வாசித்து பார்த்தீர்கள் என்று தெரியாது. யுபாகமம் 28வது அதிகாரம் 15-68வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, ஐயோ அந்த சாபத்தின் கொடுமையை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கேயும் ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்ன, இன்று நான் விதிக்கிற, 15வது வசனம், நான் இன்று விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுக்கவும் வந்தால் கர்த்தரனை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல். ஆனா நம்ம எல்லாருக்குமே இந்த ரெண்டு வரி வசனம் தெரியும், எது, நீ வாளாகாமல் கீழாகாமல், இது மட்டும்தான் தெரியுமே ஒழிய, இந்த எப்படி இருந்தா நீ இப்படி ஆவன்னு சொல்றத நம்ம என்ன செய்யறது இல்ல. சொல்லுங்க, நான் சொல்லுவேன், இப்படி வசன போர்டு செய்யறவங்க எல்லாம் இந்த வசனத்தை எழுதுறது இல்ல. ஆனா நீங்க வாசிக்கணும், எல்லாமே ஆல் பிளஸிங்ஸ் கண்டிஷனல் பேசிஸ்ல இருக்கு. ஆண்டவர் சொல்ற, நான் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய எல்லா கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியையும் கட்டளைகளின்படியையும் நடக்க கவனமாயிருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாமல் போனால், அதுக்கு முன்னால சொன்னார் செவி கொடுத்து வந்தால் கர்த்தருனை வாளாகாமல் தலையாக்குவார், கீழாகாமல். ஆனா செவி கொடுக்கலன்னா சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு, அங்க சொல்றார் பாருங்க, நீ பட்டணத்துல, நீ வசிக்கிற பட்டணத்துல நீ சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியே போனாலும் சாபம், சாபம் தான். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும், வீட்டில் எப்ப பார்த்தாலும் வியாதி, சம்பாதிக்கிற பணம் எங்க போகுதுன்னு தெரியல, மளிகை கடையில் கடன், காய்கறி கடையில் கூட கடன், பிகாஸ் ஆஃப் கர்ஸ். அதுலேயே சொல்லி ஒரு முதல் சொல்றாரு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக ஜாதிகளுக்கு. ஆமா, அதுதான் பிளஸிங். கவனிங்க, அடுத்தது கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. இந்த வார்த்தையை நான் சொல்ல ஏவப்பட்டேன், உன் கற்பத்தின் கனி சபிக்கப்பட்டிருக்கும். ஓ மை காட், என்னுடைய கற்பத்தின் கனி சபிக்கப்பட்டிருக்குமா? சாபம் அவ்வளவு கொடூரமா? நான் செய்த தவறுக்கு என் பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? பைபிள் சொல்கிறது, பிதாக்களுடைய அக்கிரமத்தை 3-4 தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன். சோ கற்பத்தின் கனி சபிக்கப்பட்டிருக்கும், நிலத்தின் கனி சபிக்கப்பட்டிருக்கும், உன் மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் மந்தைகள்
சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரிகளின் நிமித்தம் பாவம் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் சாபந்தான் இருக்கும், சஞ்சலம் இருக்கும். நீங்க போய் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, வானம் வெண்கலமா மாறிடுமா, மழை வராது. உன் கீழ் உள்ள பூமி இரும்பா மாறிடும், ஒன்னும் முளைக்காது. உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக்க பெய்ய பண்ணுவார், மண்ணுமாக. நீ அழியும் மட்டும் இப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும். அது வாசித்தால் பயங்கரமாக இருக்கிறது. நீங்க போய் வாசித்து பாருங்கள், அவ்வளவு கொடிய சாபங்கள். ஆனால் இந்த மாலை நேரத்தில் ஏதோ சாபத்தை சொல்லி நான் உங்களை பயன்படுத்த வரவில்லை. நான் நற்செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன், உங்களுக்கு குட் நியூஸ் சொல்ல வந்திருக்கிறேன். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கலாத்தியர் 3:10 பத்தாவது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். யார் நம்மள போல இருக்கா? அல்லேலூயா சொல்லல. நான் வசனம் தான் வாசித்தையா? நான் திரும்ப வாசிக்கிட்டுமா? ஆமென். ஆமா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் நல்ல செய்தி. இவ்வளவு நேரம் நான் சாபத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன், ஆனால் இந்த சாபத்திலிருந்து மனுக்குலம் விடுதலையாக பரிசுத்தமுள்ள தேவன் நமக்காக சாபம் ஆனார். அவர் தன்மேல் மனுக்குலத்தின் பாவங்களை மட்டுமல்ல மனுக்குலத்தின் சாபத்தையும் தன்மேல் சுமந்து தன்னிலிருந்து வெளிப்பட்ட அந்த பரிசுத்த இரத்தத்தினாலே நம்மை பாழ்கடித்த, நம்மை சின்னாபின்னமாக்கின, நம்மை கசக்கி பிழிந்த சாபத்திலிருந்து நம்மை கர்த்தர் விடுதலையாக்கி விட்டார். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இனி நமக்கு சாபம் இல்லை. ஏனென்றால் இயேசு சாபத்தை சுமந்து தீர்த்து விட்டார். ஆமென். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன், நான் திரும்ப சொல்லுகிறேன். அந்த சாபத்தை தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நீக்கிவிட்ட அந்த இயேசுவை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் இந்த ராத்திரி உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் மாறும், உன் வாழ்க்கை குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் மாறும். உனக்கு தெரியல ஏன் இப்படி இருக்கு, ஏன் எப்ப பார்த்தாலும் வியாதி, ஏன் எப்ப பார்த்தாலும் வறுமை, ஏன் பார்த்தாலும் கடன், ஏன் பொருளாதாரத்தில் இவ்வளவு கஷ்டம், ஐயோ சமாதானம் இல்ல, எப்ப பார்த்தாலும் சண்டை பிரிவினைகள், இதற்கெல்லாம் காரணம் சாபம். ஆனால் இந்த சாபத்தை கர்த்தர் சிலுவையிலே அதை தொலைத்து விட்டார். ஆனால் அது உன் வாழ்க்கையில அது பிராக்டிக்கலா நீ அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும். நான் திரும்ப நான் அழுத்தமாக சொல்லுகிறேன், அநேகர் சொல்லுகிறது போல மதம் மாறுவது அல்ல, மதம் மாற்றுவது அல்ல. இந்த வேதத்தில் மதம் என்கிற ஒரு வார்த்தையும் இல்லை. கிறிஸ்தவத்திற்கும் மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மதம் மாற வேண்டிய அவசியமும் இல்லை. இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் இயேசு உங்கள் வாழ்க்கையில வருவார், உங்கள் சாபம் எல்லாம் மாறிவிடும். கரங்களை உயர்த்தி சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பேரமாத்தனம் வேண்டாம், ஊரையும் மாத்த வேண்டாம். உன் ஆண்டவரே இயேசுவை சாபத்தை சுமந்து தீர்த்த இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டால் போதும், உன் வாழ்க்கையே மாறும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ராத்திரி. ஆமென். இயேசுவை, யூ ஜஸ்ட் ட்ரை ஜீசஸ் டுநைட். ஆண்டவரே இயேசுவே, இதுவரைக்கும் நான் உண்மை ஏற்றுக்கொண்டதில்லை. உங்களை பத்தி தெரியும், அங்கங்க பிரசங்கம் பண்றாங்க, கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எனக்காகவும் ரத்தம் சிந்தினீங்களா? ஏன் பாவத்துக்கா? என்ன ஆட்டுகிற சாபத்தை மாத்துறதுக்கா ரத்தம் சிந்தினீங்க? அப்ப நீங்க எனக்கு வேணும், நான் உங்களை நம்புறேன்,
நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னீங்கன்னா இதே நொடியிலே இயேசு உங்கள் சாபத்திலிருந்து விடுதலை தருவார். நான் ஏன் இவ்வளவு அழுத்தமா பேசுறேன்னா, என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை கடவுள் மாற்றினார். ஆகவேதான் நான் அழுத்தமாக பேசுகிறேன், நான் பெற்ற இந்த விடுதலை நீயும் பெற்ற வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென், ஹல்லேலூயா. சரி, நான் மிக முக்கியமான இடத்துக்கு வரேன். நேற்று விட ரொம்ப பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இன்னொரு கேள்வி, கிறிஸ்தவர்களுக்கு சாபம் வரலாமா? தேவனை ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் சாபம் இருக்கலாமா? நீங்களும் நானும் அந்த சாபத்தை சுமந்து கொண்டிருக்கலாமா? யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் தட், யோசித்து பாருங்க. இல்லை, தலைமுறை சாபங்கள், நான் சொல்ற காரியங்கள், நீங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, சர்ச்சுக்கு வர்றீங்க, எல்லா ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கிறீங்க, பட் ஸ்டில் அந்த சாபங்கள் உங்களை தொடர்வதற்கு காரணம் என்ன? இது அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற கேள்வி. இதற்கு நான் வேதத்தின் அடிப்படையிலிருந்து நான் பதில் தரப்போகிறேன். நன்றாக கவனிங்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளின்படி வாழ்கிறவர்கள்தான் தொடர்ந்து சாபம் இல்லாமல் வாழ முடியும். Bible is very clear. வேதம் உங்களுக்கும் எனக்கும் அரைகுறையாக சொல்லி கொடுத்து விடுகிறார்கள். ஆமென். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் கொண்டு அவர் காண்பிக்கிற புதிய பாதையில் நடக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டு உலகத்தோடு ஒத்து வாழ்வதல்ல, ஏற்றுக்கொண்டு திரும்ப பாவம் செய்வதல்ல. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் என்று தமிழ்ல சொல்லுவாங்க. அப்படி வாழ்கிறவர்களுக்கு கேரண்டி கிடையாது. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிற இந்த நல்ல காரியங்களை வாழ்க்கையில கை கொண்டு வாழ்ந்தால் நம்மை சாபம் தொடர வாய்ப்பே இல்லை. நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லு. நான் உலகம் ஃபுல்லா டிராவல் பண்றேன், எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு ஜெபிக்க போகிறேன், எத்தனையோ கிறிஸ்தவர்களை சந்திக்கிறேன், ஆனால் அநேகர் இன்னும் சாபத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசிக்கவில்லையா? விசுவாசிக்கிறார்கள். கேண்டவர் ஏற்றுக்கொண்டால் எஸ், ஏற்றுக்கொண்டார்கள். சர்ச்சுக்கு போறாங்களா? எஸ். ஏன் சாபம்? இன்னும் ஏன் சாபத்தை பிராக்டிக்கலா பேசணும். நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன், கர்த்தர்களோடு கூட பேச விரும்புகிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. ஆமேன். இது அத்தனையும் தேவனால் எழுதப்பட்டு அருளப்பட்ட வார்த்தைகள். பழைய ஏற்பாடு முழுவதும் பிற்காலங்களே வாழ்கிற நமக்கு எச்சரிப்புண்டாக பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டு நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு வேண்டான்னு ஒருத்தன் சொன்னா அவன் அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவனாக இருப்பான். அன்றைக்கு நிழலாட்டமாக நடந்தது, இன்றைக்கு அந்த காரியங்கள் நம்மை ஆவிக்குரிய கண்களை திறக்கிறதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு லிட்ரலி எகிப்திலிருந்து வெளியே வந்தது, இன்றைக்கு நாம் உலகமாகிய எகிப்திலிருந்து வெளியே வருவதற்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். அன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டது, இன்றைக்கு தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம், மலையாளத்தில் நான் வரும்போது பாடிட்டு இருந்தாங்க, சம்ஹார தூதன் அவர்களை அணுகவில்லை, அந்த வீட்டிற்குள் நுழையவில்லை. காரணம், அவர்களுக்காக சிந்தப்பட்ட ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியின் ரத்தம். நான் சொல்லுகிறேன், ஒரு சாதாரண ஆட்டுக்குட்டியின் ரத்தமே சங்கார தூதனை அந்த வீட்டிற்குள் அனுப்பவிடவில்லை என்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அவருடைய ரத்தம் என் மேல் இருக்குமானால் கொரோனா வைரஸ் வராது. நெருங்காது சாத்தான் பாடுங்க. நேசரின் ரத்தமா?
பாசமாய் சிலுவையில் பலியான பாவத்தை பாசமாய் நல்ல கை தட்டி ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் எந்த தீங்கும் நம்புறவங்க மட்டும் கை தட்டி பாருங்க பார்க்கலாம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் திரும்ப இயேசுவின் ரத்தம் என் மேலே, இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, இயேசுவின் ரத்தம் பாசமாய் சிலுவையில் பலியான பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பாவத்தை ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் அறிக்கை செய்க பிரதர். ரத்த கோட்டைக்குள்ளே நான் இனி எதுவும் அணுகாது ஈண்டாது. நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சரி, எல்லாமே கண்டிஷனல் பேசிஸ். அப்போ நான் அதை செய்யாமற் போனால் சாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆமென். எதை செய்யாமற் போனால்? நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஏவினார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீ வார்த்தைகளை சொல்லுன்னு எனக்குள்ள ஒரு பெரிய ஏவுதலை கர்த்தர் கொடுத்தார். என்னை ஆராதிக்கிற ஜனங்கள் கூட சாபத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் கூட அறியாமையினாலே சாபம்னு தெரியல, பட் தே ஆர் ஸ்ட்ரகிளிங், போராடிட்டு இருக்காங்க சாபத்திலிருந்து. ஏன், வாய் ஒரு பெரிய கேள்வி எல்லா இடத்துலயும் கேட்கிறாங்க, உள்ளே கேட்டுக்கிறாங்க, ஏன் ஆண்டவரே நீ வேத வசனத்தில் தெளிவாக சொல்லிக் கொடு என்று என்னை ஏவினார். கவனிங்கள். முதலாவதாக, ஒருவேளை இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசக்காரர்கள், வேத புரட்டர்கள், அவர்கள் ஜனங்களை தவறாக சொல்லி ஏமாற்றுகிறார்கள். சும்மா ஜஸ்ட் லைக் தட், சும்மா பிலீவ் பண்ணுங்க அவ்வளவுதான், போதும், பரலோகம்லாம் போயிருவீங்க, பாவம் செஞ்சாலும் போயிடலாம். அந்தி கிறிஸ்துவின் ஆவி, பிசாசுடைய ஆவியுடையவர்கள் அப்படி பேசுறாங்க. தேவன் அன்புள்ளவர், அவரு நரகத்துக்கெல்லாம் அனுப்ப மாட்டாரு. ஸ்டான்லி அண்ணன், ரொம்ப நேசிக்கிற ஸ்டான்லி அண்ணன், பிளஸ்ஸிங் ஸ்டான்லி அண்ணன், ஆர் ஸ்டான்லி அண்ணன், சமீபத்தில் ஒரு அவங்க ஒன்று போட்டிருந்தாங்க, ஆண்டவர் ரொம்ப அன்புள்ளவர், உன்னை நரகத்துக்கு அனுப்ப மாட்டார்னு உனக்கு அறிவு இருந்துச்சுன்னா அவர் ரொம்ப பரிசுத்தம் உள்ளவர், பாவத்தோடு இருக்கிறவனை பரலோகத்துக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டார்னு அறிவு உனக்கு வேணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அவர் ரொம்ப அன்புள்ளவர், அவர் எப்படிங்க நரகத்தில் அனுப்புவாருன்னு சொன்னீங்கன்னா, அவர் ரொம்ப பரிசுத்தம் உள்ள தேவன், பாவத்தோடு வாழ்கிற ஒருவனை பரலோகத்திற்குள்ளே அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, அப்போ கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பின்னால் வரேன், அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்க போகிறேன், எல்லாம் நடக்கிறேன், அவ்வளோதான், எவ்ரி திங் ஃபினிஷ்ட். நோ, வசனத்தை கை கொள்ள வேண்டும், வார்த்தையை கை கொள்ள வேண்டும், கிறிஸ்தவனாக கிறிஸ்துவை பின்பற்றி வாழ வேண்டும். அழுத்தமாக சொல்கிறேன், நீ 50 தலைமுறை கிறிஸ்தவனாக இருந்தாலும் உனக்கு பரலோகம் கேரண்டி கிடையாதியா? இதுக்கு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க, தெரிஞ்சுதான் சொல்றேன், நான் சத்தியத்தை சொல்றேன், நான் உங்களை நான் ஏமாத்த வரல, தெளிவா பேச விரும்புறேன். நான் இந்த ராத்திரி நீங்கள் சத்தியத்திற்கு நேராக திரும்பணும். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நீ பரலோகம் போக வாய்ப்பில்லை. நீ சர்ச்சில் ஒரு அங்கமா பிலிவரா மாறினதுனால நீ பரலோகம் போயிருவேன்னு கேரண்டி இல்லை. பரிசுத்தமாக வாழ்ந்தால்தான், தேவனுடைய வார்த்தைகளை உன் வாழ்க்கையில கை கொண்டால் தான் நீ தேவ ராஜ்யத்திற்குள் போக முடியும். மற்றபடி விளையாட்டு கிடையாது, ஜோக் அல்ல. சோ அதனால எப்படி வேணா வாழலாம், பரலோகம் போயிருவேன்னு எவனா சொல்லி யூடியூப்ல பேசி அவன் பின்னால போனீங்கன்னா, அவன் போற இடத்துக்கு தான் உன்னை கூட்டிட்டு போவான், அவன் நரகத்துக்கு தான் போறான்.
பைபிள்ல சொல்லி இருக்கு தீட்டுள்ளதும் அசுத்தமானது ஒன்று தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காதுன்னு. இவன் யார் சொல்றது? அப்படி அவன் சொல்றான்னா வேற இயேசுவை பிரசங்கிக்கிறான். பவுல் அதைத்தான் சொல்றான், வேற இயேசு. நமக்கு சிலுவையில் அறையப்பட்ட, அதனால தான் பவுல் ஹி இஸ் வெரி கிளியர், ஏய் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தவிர நான் வேறு ஒருவரையும் அறியாதிருந்தேன். கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேன். எனக்கு ஒரு இயேசுவை தான் தெரியும். அவர் யார் தெரியுமாமா? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. எப்படி வேண்டுமானால் பாவம் செய்து நீ ஜாலியா வாழ்ந்தாலும் எனக்கு காணிக்க கொடுத்து நான் பரலோகம் போயலான்னு சொல்றவன் வேற இயேசுவை சொல்லுகிறான். ஆனால் பரிசுத்தமாக வாழ்கிற ஒருவன் தான் தேவராஜ்யத்திற்கு வர முடியும். அதற்காகத்தான் என் ரத்தத்தை சிந்தினேன் என்று சொல்லுகிற இயேசு, அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாசிங்கள் 1 கொரிந்தியர். இது சிலுவைக்கு பின்னால்தான் பவுல் கொரிந்து சபைக்கு சொன்ன வார்த்தை. 1 கொரிந்தியர் 16:22 நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும். ஒருவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் கர்த்தர் வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது எங்க எழுதப்பட்டிருக்கு? அவங்க அவங்க போக்கிலேயே நம்ம பார்த்தாலும் இது சிலுவைக்கு பின்னதாக எழுதப்பட்டது. After crucifixion, குறிந்து சபைக்கு எழுதுகிறார். ஏ சபையே, ரட்சிக்கப்பட்டேன், சர்ச்சுக்குள்ள வந்துட்டேன், விசுவாசி ஆயிட்டேன், சர்ச்சில் மெம்பர் ஆயிட்டேன்னு காலரை தூக்காதப்பா. நீ தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை என்றால் நீ சபிக்கப்பட்டவனாக இருப்பாய். ஒரு ஊழியக்காரன், தேவ மனிதன், கிறிஸ்துவிற்கு பிறகு நான் பின்பற்றுகிற ஒரு பியூட்டிஃபுல் மாடல் அவர் சொல்லுகிறார். அவர் வாயிலிருந்து வார்த்தை வருகிறது. மை குட்னஸ். பவுல் இன்னொரு இடத்துல இப்படி எல்லாம் சொல்லிட்டு நிறைய ஆலோசனை, என்னிடத்திலும் ஆவியானவர் இருக்கிறார் என்பதை, என்கிட்டயும் கர்த்தர் இருக்கிறாரு. ஸோ கர்த்தர் ஏவாம நான் ஒரு வார்த்தையும் சொல்லலை. இந்த வார்த்தை கூட ஆண்டவர் என்னை ஏவுறதுனால சொல்றேன். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை அவரிடத்தில் அன்பு கூறாமற் போனால், அதுக்கு என்ன பண்ணணும்? அன்பு கூறுவே. பாட்டு பாடி எவ்வளவு நாள் ஏமாத்துறது? பாட்டு பாடினா அன்பு கூறுறீங்களா? அதான் கிறிஸ்தவம் அப்படி போயிட்டு இருக்கு. பாட்டை தப்பு சொல்லல, ஆனா பாட்டோட நிறுத்திட்ட நீ. வாழ்க்கையில் அவரை நேசிக்கிறதை நிரூபிக்கவில்லை. ஆமென். அவரை நேசிக்கிறத வாழ்ந்து காமிக்கணும்யா. பாடுறவன் நிறைய பேர் இருக்கான், உருக்கமா அப்படியே ஆடி அன்பு கூறுவேன். இங்கிருந்து பார்த்தா அடடா, எல்லாம் தேவதூதர்கள் மாதிரி இருக்காங்க. ஹலோ. ஆனா அந்தரங்க வாழ்க்கை தான் தெரியும், இந்த ஆள் உண்மையாவே அன்பு கூறாரா. ஆமென். ஆண்டவரை கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. நான் இந்த காரியத்தை நான் தெளிவா சொல்றேன், மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் டக் டக்குன்னு சொல்லிட்டு போயிடறேன், சரியா? டைம் இல்லை. தேவனை அன்பு கூறுவது என்பதற்கு அர்த்தம் அவருடைய சித்தம் செய்வது, அவருக்கு பிரியமாக வாழ்வது. ஆமீன் சொல்லாத ஆட்கள்லாம் நான் எந்த கணக்கில் வைக்கிறது புரியல எனக்கு. அப்போ அவங்களுக்கு விளங்கல, அவெல்லாம் அமெரிக்கனா ஆப்பிரிக்கனான்னு தெரில. ஹலோ, அமெரிக்காவுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. தேவனை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவருக்கு பிரியமாக வாழ்வது, அல்லது அவருடைய சித்தம் செய்வது. ஆமென். அது பாடானாலும் காடானாலும் பிரச்சனையானாலும் அவர் சித்தம் செய்யறன்னா நீ தேவனை நேசிக்கிறேன்றது அர்த்தம். எனக்கு விருப்பமா இருக்கு, ஆனா என் விருப்பத்தை பலிபீடத்தில் வச்சுட்டு அவருடைய விருப்பத்தை செய்ய ஆரம்பிக்கிறீங்க பாருங்க, அப்பதான் நீ ஆண்டவரை நேசிக்கிறாய் என்ற அர்த்தம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறாய் என்ற அர்த்தம். ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களை காட்டிலும் இவைகளை காட்டிலும் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா, அன்பு கூறுகிறாயா? டு யூ லவ் மீ பீட்டர்? பேதுரு சொல்லுகிறான், ஒரு டைம் சொன்னான் எஸ் லார்ட் ஐ லவ் யூ, செகண்ட் டைம் சேம் க்வெஸ்சன் சேம் ஆன்சர், தேர்ட் டைம், மூன்றாவது முறையாக கர்த்தர் கேட்கிறார்,
அப்பொழுதும் உள்ளம் உடைந்து சொல்கிறான், அது உமக்கே தெரியும், I love you Jesus. ஓகே அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போல, நீ என்ன லவ் பண்றது உண்மையானா என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பீட்டர், எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குப்பா, எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குப்பா, அந்த எதிர்பார்ப்பை நீ செஞ்சேனா தான் நீ என்ன நேசிக்கிறேன்றதை நான் புரிஞ்சுக்க வேண்டாம். உன்னை நான் நேசிக்கிறேன்றத நான் வெளிப்படுத்திட்டேன். எங்க தெரியுமா? வானத்துக்கு பூமிக்கு நடுவில் சிலுவையில தொங்கி எனக்கு இதுக்கு மேல என்னால வெளிப்படுத்த முடியாது. ஓ மனிதனே, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் வெளிப்படுத்திட்டேன்பா. வானம் பூமி அண்ட சராசரங்களையும் படைச்சவர் நான் தான். அதே இடத்துலதான் குருடனுடைய கண்ணை திறந்தேன், அதே இடத்துலதான் செவிடனுடைய காதை திறந்தேன். என்ன கெச்சமனால பிடிக்க வரும்போது பேதுரு வெட்டி போட்ட காதுவை காது கீழே விழுந்துச்சு, அந்த எடுத்து நான் ஒட்ட வச்சேன்பா. செத்து போய் 4 நாட்கான லாசருபை உயிரோடு எழுப்பினேன். இன்னும் ஏராளமான அற்புதங்கள், ஆனால் இப்பொழுது எனக்கு வேறு வழி இல்லை என்று சிலுவையில தொங்கவில்லை. நான் உன்னை நேசிக்கிறதை நிரூபிக்கும்படியாக நான் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுதாவது என்னுடைய அன்பை புரிந்து கொண்டாயா? பழைய பாடல் இருக்குல்ல, என்னை நேசிக்கின்றாயா? ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியா மல்லீரு பாயா? எத்தனை பேர் சொல்றீங்க உம்மை நேசிக்கிறேன்? கரங்களை உயர்த்தி, உம்மை நேசிக்கின்றேன் நான். சொல்லுங்க பிரதர், ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நேசி கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? சொல்லுங்க, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? Do you love me, Peter? Yes, Lord, I love you. என்ன நேசிக்கிறேன்னு சொன்னா அதை நீ நிரூபிக்கணும்டா. நீ பைபிள தொட்டு எவ்வளவு நாளாச்சு? நீ வேதத்தை ஆசையா வாசித்து எவ்வளவு நாளாச்சு? நீ கேட்டா உனக்கு டைம் இல்லைன்னு சொல்றியே. நீ என்னை நேசிக்கிறாயா? ஜெபம் பண்றதே உனக்கு போர் அடிக்குதேயா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாலே போர் அடிக்குது, உனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஜெபம் பண்றது உனக்கு கஷ்டமான வேலையா இருக்குதே? உனக்கு யாராவது ரொம்ப பிடிச்சா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டை பார்த்துட்டீங்கன்னா மணிக்கணக்காக பேசுறியே, டைம் போனதே தெரியலையே. நீ ஆதியில் எப்படி தானே என்னை நேசித்த? ஆனால் இப்போ முதல்லலாம் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணா 10 நிமிஷம் போன மாதிரி இருந்தது. இப்போ 10 நிமிஷம் பண்ணாலே 2 மணி நேரம் ஆன மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற அநேகரோடு கர்த்தர் முகமுகமாக பேசுகிறார். நீ என்ன நேசிக்கிறேன்னு சொல்றியாமா? ஏய், நீ உண்மையா என்ன நேசிக்கிறாயா? Jesus is asking you, my son, my dear sister and brother. நேசிக்கிற ஆள்கிட்ட தான் மணிக்கணக்கா உட்காந்து பேசுறியப்பா, போன்ல மணிக்கணக்கா இருக்கியப்பா, எல்லா வேலைக்கும் உனக்கு நேரம் இருக்கேப்பா, என் பாதத்துல உட்கார்றதுக்கு நேரம் இல்லையாமா? எத்தனை முறை நான் உங்ககிட்ட வந்து ஏமாந்து போறேன் தெரியுமா? இப்ப சொல்லுங்க, உங்க கரங்களை உயர்த்து, உம்மை நேசி, I love you Jesus. என் குறைகளை மன்னியும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணாத குறைய மன்னிங்க, வேதம் வாசிக்காத குறைய மன்னிங்க. ஓ God, ஏசப்பா பிள்ளைங்கன்னு பேர் வச்சு நாங்க பேருக்காக வாழணும். சும்மா மேலோட்டமான கிறிஸ்தவனாக வாழ்றோம். Thank you, Father. நீ
இயேசுவை நேசிக்கிறன்னா உங்க நண்பர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லி இருப்பீங்க. நான் சொல்லுவேன், எனக்கு வயிற்று வலி இல்லை கால் வலி ஏதோ சம் ப்ராப்ளம், எங்கெங்கயோ போனேன், மதுரை அப்பல்ல போனேன், சென்னை போனேன், எனக்கு சுகமாகல. ஆனா நீங்க அழகிய மண்டபத்தில் ஒரு டாக்டர், அவரை போய் பார்த்தோன்ன ரெண்டே நாளில் சரியாயிருச்சு. அதே பிரச்சனையோடு இருக்கிற இன்னொரு மனிதனை நான் சந்திக்கிறேன். அந்த மனிதனை நீங்க நேசிக்கிறீங்களோ இல்லையோ, அவன் அந்த பிரச்சனையை சொல்லும் போது சொல்லுவான், டே டே அப்பா நானும் இந்த பிரச்சனையில தான்ப்பா கஷ்டப்பட்டேன், எங்கெங்கயோ போனப்பா சரியாகல, யாருமே சொல்லலப்பா, நம்ம அழகிய மண்டபத்துலப்பா ஒரு டாக்டர், எளிமையான டாக்டர்ப்பா, அவர்கிட்ட போனோன்னு ரெண்டே நாள் சரியாயிருச்சுப்பா, சீக்கிரம் பாப்பா சீக்கிரம் பாப்பா, அவருடைய டைம் 5 மணிப்பா சொல்லாம இருப்பீங்களா? அப்போ ஆண்டவரை நீங்க நேசிக்கிறேன்னு சொல்லி, நமக்கு தெரியும் இயேசு இல்லாத ஒரு மனிதன் அவன் பரலோகத்திற்கு வர முடியாது. ஒரு மனுஷன் செத்து போனானா அவன் நரகத்துக்கு தான் போறான்னு தெரியும். அது எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படாமல் செத்து போயிட்டான்னா அவன் நரகத்துக்கு போவான்னு தெரிஞ்சும் அவனுக்கு இயேசுவை சொல்லாம சுயநலமா வாழ்றிய நீயா இயேசுவை நேசிக்கிறாய்? Are you really love Jesus? No. பவுல் அடிச்சு தூக்கி போட்டாங்க, எதிர்ப்பு இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியாம தானே எதுக்குறாங்க, அவங்களுக்கு தெரியாதே இயேசு ஒருதான் ஒரே வழி என்று. அதை தெரிந்த நான் அமைதியாக இருக்க முடியுமா? உன் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உன் கூட வேலை செய்யறவங்க, அப்பா எல்லாம் சொல்றாங்கன்னு தப்பா நினைச்சுக்காதப்பா, உன் காலை பிடிச்சு கேட்கிறப்பா, நீ பரலோகத்துக்கு வரணும்ப்பா, நீ என் ஃப்ரெண்டுப்பா, இயேசுவை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாதுப்பா என்று அன்பு நிமித்தமாக பொங்கி ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணாது. நீ இயேசுவை நேசிக்கிறியா? கர்த்தர் இன்னைக்கு உங்களோட கூட பேசிக்கொண்டிருக்கிறார். You have to take strong decision. ஒரு ஆழமான தீர்மானம் எடுங்கள். காஸ்பல் சொல்றது என்ன பெரிய கஷ்டமா? மற்றதெல்லாம் மணிக்கணக்காக நியாயம் பேசுறீங்க. நான் சொல்ற காஸ்பல் மெத்தட் சொல்றேன் கேளுங்க. எங்க போனாலும் எனக்கு உதவி செய்கிறவள் என்னோடு கூட இருக்கிறவளுக்கு இயேசுவை குறித்து சொல்லிவிடுவேன். உள்ளூர்லையும் சரி வெளியூர்லையும் சரி, எத்தனை உதாரணங்கள சொல்லலாம். நான் முதல் முறை ஆஸ்திரேலியா போயிருந்தப்போ, நான் மெல்பர்ன் சாரி யா சிட்னியில் மீட்டிங் முடிச்சுட்டு மெல்பர்ன் என்னை கூட்டிட்டு போறாங்க. ஃப்ளைட்டில் போகிறோம், அங்கே ரெண்டு நண்பர்கள் அங்கேருந்து ஒரு டாக்ஸி வச்சு கெஸ்ட் ஹவுஸ் போகிறோம். அப்போ அந்த டாக்ஸி ஓட்டுனவர் இந்தியன், பார்த்தோன்னே தெரிஞ்சுது. மெதுவாக கேட்டேன், ஆமே நீங்கள் எந்த ஊர்? இந்தியா. இந்தியாவில் பஞ்சாப். நான் சொன்னேன் பஞ்சாப் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பஞ்சாப் பட்டியாலா ஜலந்தர், இன்னும் அமிர்தசரஸ், இன்னும் நிறைய இடங்களில் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். அதெல்லாம் விட்டு சொல்லலை, தெரு தெருவாக போய் இயேசுவை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் நான். அப்போ அவங்ககிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பஞ்சாப்லன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் கேட்டேன், உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? டு யூ நோ ஜீசஸ்? இதாங்க மெத்தட். அவன் சொன்னான், எஸ் சார், நான் படித்ததே ஒரு கான்வென்ட்டில் தான் சார் படித்தேன். அப்படியா? அதோடு அவன் நிறுத்தலை, கிறிஸ்தவங்க ரொம்ப நல்லவங்க சார்ன்றான். நல்ல வேளை நம்மளை பார்க்கல. அவன் சொல்கிறான், கிறிஸ்தவங்க ரொம்ப நல்லவங்க. நான் சொன்னேன், எப்படி சொல்கிறீங்க? நான் ஆஸ்திரேலியா வந்தப்போ எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எல்லாம் அதில் ஒரே ஒருத்தன் தான் கிறிஸ்தவன், எனக்கு வீசா அதெல்லாம் ப்ராப்ளம், அதில் அந்த கிறிஸ்தவன் மட்டும்தாங்க எனக்கு உதவி செஞ்சான், இயேசு நல்லவர். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இயேசு நல்லவர்னு நிரூபிச்சிருச்சு. அவங்க கூட பேசிகிட்டே போனேன், என் இடம் வந்துருச்சு, அவன் கையை பிடிச்ச இயேசுவை பிடிச்சிக்கப்பா, இந்த உலகத்தில் மட்டுமல்ல நித்திய ஜீவனை, மரணத்திற்கு பிறகு அழியாமல் இருக்கிற இந்த ஆத்துமா நித்திய பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் இயேசுதான் வழி என்று சொல்லிவிட்டு நான் இறங்கி வந்து விட்டேன். அதற்கு பிறகு அந்த மனிதனை சந்திக்கவில்லை, ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு நாள் அந்த மனிதனை நான் பரலோகத்திலே சந்திப்பேன். விதைக்கிறதாங்க என் வேலை,
இன்னைக்கு கூட இந்த கூட்டத்துக்கு முன்னால வர்றதுக்கு முன்னால நானும் என் தம்பியும் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்க வேலை விதைக்கிறதானே, விளைய செய்கிறவர் நீர் அல்லவா? விதைக்கிறவனாலும் அல்ல, நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தராலே ஆகும். நாங்க விதைக்க போறோம், கூட வாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தோம். அவருடைய வசனம் வெறுமையாக திரும்பாது. காத்துல எந்த இடத்துக்கு போய் இந்த சத்தம் போதோ, இது ஒரு விதை என்று தெரிந்துதான் உயிரை குடிச்சு உயிரை கொடுத்து நான் கத்தி பேசுறேன். இந்த விதை எங்கெல்லாம் விழுகிறதோ அங்கெல்லாம் ஒரு நாள் முளைக்கும். தெரிஞ்சிருந்தோம், ஏங்க நீங்க விதைக்கல, ஏங்க இயேசப்பா பத்தி சொல்ல, உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்ல, உங்க கூட வேலை செய்யறவன் படிக்கிறவனுக்கு ஏன் சொல்லல? இங்க வந்து அன்பு கூறுவேனா? யாரை ஏமாத்துறீங்க? மனுஷனை வேணா ஏமாத்தலாம், பாஸ்டரை ஏமாத்தலாம், ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் சொன்ன நேசிக்கிறது, நான் ப்ரூவ் பண்ணுப்பா, ஏய் ப்ரூவ் பண்ணுப்பா. ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் இயேசுவை பத்தி சொல்றதுக்கு வைக்கும், நீ இயேசுவை நேசிக்கிறியா? பவுல் சொல்ற கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் வெட்கப்படேன். ஹல்லேலூயா, ப்ரைஸ் காட். இன்னொன்று, இயேசுவை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன்றவங்க அப்படின்னு சொல்றவர்கள் ஒன்று யோவான் 4:20-21 வாசித்தீங்கன்னா, அங்கே பைபிள் இஸ் வெரி கிளியர், கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன், சொல்லுங்க அன்பு கூறுவேன் பாட்டை நிறுத்து, முதல்ல பேசாமல் இருக்கிற ஆளோட போய் பேசிட்டு வா. இருக்கிறீங்களா இல்லையா? நான் உலகத்து என் வாழ்க்கையிலே ஒரே ஒரு சர்ச்சில் பார்த்ததை சொல்கிறேன், இது இதுவரைக்கும் நான் அப்படி பார்க்கவே இல்லை. இலங்கைக்கு நான் அடிக்கடி போகிறவன், இலங்கையில் எனக்கு ஏராளமான நண்பர்கள் இருக்கிறாங்க, வருடத்திற்கு 3-4 இலங்கை போவேன். அப்போ கொழும்பில் ஒரு சர்ச், காஸ்பல் டெபர்நாக்கல் சர்ச், அந்த பாஸ்டருடைய பேர் பாஸ்டர் ஸ்ரீ, என்னை ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க அடிக்கடி, புல்பீட்டில் நின்று சொல்லுவார், அவங்க பெரிய சர்ச், நீங்கள் எந்த டைம் ஸ்ரீலங்கா வந்தாலும் இந்த புல்பீட் உங்களுக்காக காத்து கொண்டிருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன அவ்வளோ நேசிக்கிற மனிதன். அப்போது அந்த சபையில் நான் அடிக்கடி நான் ஊழியம் செய்கிற வழக்கம். நான் ஒரு முறை ஊழியம் செய்ய போய் உட்கார்ந்துருக்கிறேன் பிரசங்கத்திற்காக. அப்பொழுது இங்கே எடுத்த மாதிரி பாட்டு வர்ஷிப் டைம் எல்லாம் முடிஞ்சு காணிக்கை எடுக்கிற நேரம், காணிக்கை எடுக்கிற நேரம் வந்தோடனே அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து நின்று, நம்ம ஊர்லெல்லாம் காணிக்கை எடுக்கிறதுக்கு ஆ ஊன்னு சொல்லி அதை போடு இதை போடுன்னு போட்டு புடுங்கிடுவான். அப்படி போட்டு புடுங்கி எடுக்கிறதுல காணிக்கை, விருப்பத்தோடு செலுத்துகிறது தான் காணிக்கை. ஆமேன்னு சொல்ல மாட்டேன். எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது நிறைய இடத்துல, அதுவும் வெளிநாடுகளில் போனால் நம்மளை வச்சுட்டே பிச்சை எடுப்பான். இந்தியாவிலிருந்து வெஸ்லி மேக்ஸ்வெல் வந்திருக்காரு பாருங்கள், பரிதாபமாக தாடி விட்டுருக்காரு, அவருக்கு நம்ம காணிக்கை கொடுக்கணும், கொஞ்சம் பார்த்து போடுங்கடா. அட பாவிகளா, நம்மளை வச்சே பிச்சை எடுக்கிறான். நான் அடுத்த நாளே சொல்லிடுவேன், நான் இங்கே பணம் வாங்க வரல, வசனத்தை சொல்ல வந்திருக்கிறேன். நான் நம்மளை வச்சு பிச்சை எடுக்காத. ஸோ கவுனிங்க, அப்போ அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து அந்த பைபிள் அவசர அவசரமாக திருப்பினார். திருப்பிட்டு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, உங்களில் ஒருத்தன் காணிக்கை செலுத்த வந்த ஒருத்தன், உன் சகோதரனுக்கு உன் பேரில் யாதொரு குறை உண்டு என்று நீங்க பலிபீட தண்டையில் அங்கே நினைவு கூறுவாயானால், உன் காணிக்கையை வச்சுட்டு போய் முதல்ல ஒப்புரவாக்கிட்டு வந்து அப்புறம் காணிக்கை போடுறான்னு வசனம் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இயேசு கண்ணீர் விட்டார் தெரியுமா? ஜீவ அப்பம் நானே, கர்த்தரின் மேய்ப்புறாய், இதெல்லாம் மனப்பாடமாக தெரியும். ஆனால் வசனம் சொல்லுது, காணிக்கை பந்தாவா பாக்கெட்லேருந்து எடுத்து அப்படி காணிக்கை போடுறதில்ல, நான் அக்செப்ட் பண்ணிடுவேன், நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோம், ஆனால் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். எப்போ? காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல், கணவன் கூட பேசுறதில்ல, சொந்த புருஷங்கிட்ட சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, சொந்த புருஷங்கிட்ட பேச வயதா பேசாத மனைவிமார்கள். ஆனா இங்க ட்ரம் அடிச்சோன்னா ஆவி வருது உனக்கு,
உனக்கு என்ன ஆவி வருதுன்னா எனக்கு இன்னும் புரியல. இருக்கிறீங்களா இல்லையா? கணவன் பாப்பான், பாவி கிரவுண்ட் வரைக்கும் சண்டை போட்டு வந்து உள்ள துள்றியான்னு அவன் நினைப்பான். மனைவி கிட்ட பேசாத கணவன்மார்கள் ஆனா இங்க பரிசுத்தமான மாதிரி நெஞ்ச நிமித்தி நடப்பாரு. சோ கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. சரி, இதை விடுங்க, சொந்தக்காரங்கிட்ட பேச மாட்டான், சர்ச்சுக்கு வர இன்னொரு பிலிவர்ட்டியே பேச மாட்டான், எல்லாத்தையும் கை கொடுத்துட்டு அவர் வந்தா இப்படி போயிருவான், திருட்டு பய. நான் சொல்றேன், உன் காணிக்கை கர்த்தர் அங்கே இருப்பாரு. நீ ஆண்டு அப்புறம் ஆராதனையில அன்பு கூறுவேன். உங்ககிட்ட பேசாதவன் பின்னால் நின்று பாப்பான், அட பாவி என்ன பார்த்தா முறைச்சிட்டு போறான், இங்க என்ன அன்பு கூறுவேன்றான். பைபிள் இஸ் வெரி கிளியர். காண்கிற சகோதரனிடத்தில், எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, இல்ல கண்ட சகோதரனிடத்தில், ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு தமிழ் வராதா சொல்லுங்க, கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? முதல்ல இன்னைக்கு போய் வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் ஒப்புரவாங்க, சண்டை போட்டவங்கெல்லாம் பேசுங்க, அப்புறம் நாளைக்கு சர்வீஸில் போய் அன்பு கூறுவேன்னு பாடுங்க, இல்லைன்னா ஏமாத்தாத. அல்லேலூயா, சொல்ல மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறேன், இன்றைக்கி ஆண்டவர் என்ன ஏவனதுனால சொல்கிறேன் நான், சரியா? ஆமென். அன்பு கூறுறேன்னா நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளணும், சத்தியத்தை கை கொள்ளணும், தேவ சித்தத்தை செய்யணும், காண்கிற சகோதரனிடத்திலே அன்பு கூறணும். ஆமா, இயேசுவனே காணாத தேவன் அவரே, ஆண்டவரே ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, இவங்கிட்ட பேசுறது இல்ல, ஆனா ஐ லவ் யூ. ஆமா, கவனிங்க, இன்னொரு அடுத்தது, இது ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். யோவான் 7:49, வேதத்தை அறியாதவர்களாகி இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆனா அதுக்கு முன்னால தெளிவா ஆவியான எழுதியிருக்கிறாரு, 42வது வசனத்துல, தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது, அதை இவர்கள் விசுவாசிக்கவில்லை. இயேசு எங்க பிறப்பார்னு தெரியும், மேசியா வருவார்னு தெரியும், பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மூலமா சொன்னதின்படியே அவர் பெத்லகேமிலே தாவீதின் வம்சத்தில் அவர் பிறந்தார். ஆனால் அவர்கள் இன்னும் அறியவில்லை. கவனிங்க, இப்ப தேவனை நேசிக்கிறதையும் இந்த வேதத்தை அறியாதவர்கள் என்றால், என்னுடைய இன்டர்பிரேஷன், என்னோட ஆவியானவர் பேசுறது, வேதத்தை அறியாதவருடைய லிஸ்ட்ல யார் யார் வருவாங்கன்னா, வசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவர்கள் வேதத்தை அறியாதவர்களே. ஏன்னா ஒன்றியோமான் 2வது அதிகாரம் நினைக்கிறேன், ஒன்றியோமான் 2:3 நினைக்கிறேன், தேவனை அறிகிற அறிவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றியோமான் 2:3, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அறிவோம். அப்ப வேத தேவனை நேசிப்பது என்றால், ஆமேன், அல்லது நாம் சபிக்கப்படாமல் சாபத்தின் பிள்ளைகளாக இல்லாமல் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் வேதத்தை அறிகிறது என்பது அதை கை கொள்ளுவது. பைபிள் ரொம்ப கிளியரா இருக்கு, கவனிங்க. இப்ப எத்தனை பேர் பைபிள நீங்க ஃபாலோ பண்றீங்க? சத்தியத்தை கேட்டும் சத்தியத்தின்படி செய்யறது இல்ல. சத்தியம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு சர்ச்சுக்கும் ஒவ்வொரு பைபிள் அல்ல, ஒவ்வொரு சாராருக்கும் ஒவ்வொரு சத்தியம் அல்ல. இது கிருபாசன உபதேசம், இது சிஎஸ்ஐ உபதேசம், இது பெந்தகோஸ்த உபதேசம் அப்படின்னு நம்ம தான் பிரிச்சுட்டே மொழிய, பைபிள் ஒன்றுதான். என்ன இதுக்கும் ஆமீன் சொல்ல மாட்டேங்க? பைபிள் சத்தியம் ஒன்றுதான். அப்போ பேசிக் ஃபவுண்டேஷனல் டாக்டிரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அஸ்திபார உபதேசங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் எழுத, பரிசுத்தாவியானவர் ஊற்றப்பட்டு முதல் சபை உருவான பொழுது அவர்கள் பின்பற்றின உபதேசங்கள், பரிசுத்த ஆவியானவரால் இயக்கப்பட்டு அவர்கள் பின்பற்றின உபதேசங்கள். என்ன உபதேசம்? மனம் திரும்புதல். சத்தமா சொல்லுங்க, சத்தம் கேட்கலையே, மனம் திரும்புதல். 2வது அதிகாரம் 38வது வசனம், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி, அப்புறம் ஒவ்வொருவரும்
பாவ மன்னிப்பிற்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, அன்பு கூறுவேன் பாடுறதுக்கு முன்னால வசனத்தை கேளுங்க. ஞானஸ்தானம், அப்ப இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கிற விசுவாசம் வந்த உடனே பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மனம் திரும்புதல். இனிமேல் பழைய வாழ்க்கை அல்ல, என்ன வாழ்க்கை, புதிய வாழ்க்கை, இதான் மனம் திரும்புதல். ஆனா இதோடு நின்றுவிடக் கூடாது, மனம் திரும்புதலுக்கென்று நாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இதுதான் சத்தியம், ஒரே பைபிள், ஒரே ஞானஸ்தானம் தான். நான் கடந்த சண்டேல, லாஸ்ட் சண்டே, வி வேர் இன் ஆம்பூர். ஆம்பூர்ல பகல்ல நானும் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனும் அங்கே ஊழியம் செய்தோம். அண்ணன் வெள்ளூர் சிஎஸ்ஐ சபைக்கு, சென்ட்ரல் சிஎஸ்ஐ சபைக்கு போயிட்டாங்க. என்னை ராணிப்பேட்டை என்கிற ஒரு இடத்துல சிஎஸ்ஐ சர்ச், பெரிய சர்ச், கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பேர் உட்காரலாம் நினைக்கிறேன், இல்ல பெரிய சர்ச், பியூட்டிஃபுல் சர்ச். ஸோ அந்த சபைக்கு நான் போய் பிரசங்கம் பண்ணேன். அங்கே பிரசங்கம் பண்ணா என் பிரசங்கம் கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதை நான் பார்த்துட்டே இருந்தேன். குழந்தை ஞானஸ்தானம் வேதத்தில் இல்லாத ஒன்று. குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தைகள் மரித்தால் அது நேர பரலோகம் தான் போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளைகளை போல நீங்களும் என்ன செய்யுங்கள், மாறிவிடுங்கள். அப்ப சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆலயத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஆமென். அது பிப்ளிக்கல் மெத்தட், வேத வசனத்தின்படி சின்ன பிள்ளைங்களை பிளஸ் பண்றதுக்கு. ஆமென். அது பேர் வைக்கிற விழா கூட இல்ல, பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்வது, ஆசீர்வதிப்பது. ஆமென். என்ன பிளஸ் பண்ணி என்ன டெடிகேட் பண்ணது, உங்க தேசத்தை சார்ந்த பாஸ்டர் ஜான் ரோஸ் பாஸ்டர், அவங்க தான் என்ன தூக்கி பிளஸ் பண்ணி எனக்கு என்ன டெடிகேட் பண்ணாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோ நான் எப்பொழுதுமே அதை நினைப்பேன், அந்த பரிசுத்தவான் கையில ஆமென் டெடிகேட் பண்ண ஆண்டவர் எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தார். ஃபைன், ஓகே ஃபைன், லிசன் கேர்ஃபுல்லி. சோ குழந்தை பிரதிஷ்டை பண்ணுவது, டெடிகேட் பண்ணுவது. ஆனால் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பைபிளில் அதற்கு ஆதாரம் இல்லை. நான் வேதத்தை பேசுறேன், எல்லாருக்கும் ஒரே பைபிள் தான். சரி, இப்ப யார் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்றால், நன்மை தீமை பாவம் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது என்கிற அறிவு வந்தவுடனே, இயேசு பரிசுத்தர், அவரை போல நானும் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் என்று மனம் திரும்பி இனிமேல் பழைய வாழ்க்கை வாழ மாட்டேன். ஞானஸ்தானம் நிறைய பேர் நினைக்கிறான், சர்ச்சில் மெம்பரா சேர்க்கறதுக்கு நினைக்கிறான். சர்ச்சில் மெம்பரா சேர்க்கறதுக்கு இல்லை, பரலோகத்தில் மெம்பரா சேர்க்கறதுக்கு. அப்ப பரலோகத்தில் மெம்பர் ஆகணும்னா நீ மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, நான் சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறாள், இல்லைன்னா நான் போய் நரகத்தில் உள்ளணும். அதனால தான் நான் ஓப்பனாக பேசுகிறேன். இன்னைக்கு அநேகரோட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இன்னொரு சர்ச்சுக்கு போனேன், இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான், சிஎஸ்ஐ சபை, நிறைய பேர் கூப்பிடுறாங்க, ஆனால் போய் நான் சத்தியத்தை சொல்லிட்டு வர்றது வழக்கம். அங்கே போனால் அங்கே ஞானஸ்தான ஆராதனை நாங்கள், எனக்கு புரியவே இல்லை, ஞானஸ்தான ஆராதனையா, இப்போவா, ஐயோ தொட்டி எங்கே இருக்குன்னு தேடுறேன் நான். அப்புறம் பார்த்தா அந்த கொட்டாங்குச்சி மாதிரி ஒரு தொட்டி இருக்கு, அங்கே ஆள் வந்து நிற்கிறாரு, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் தண்ணீர் தெளிக்கிறாங்க. நோ நெவர் பேப்டிசம் என்கிற வார்த்தை, பேப்டைசோ என்கிற மூல வார்த்தையிலிருந்து வந்தது. பேப்டைசோ என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மூழ்குதல் என்ற அர்த்தம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஏன் மூழ்கணும்னா, பழைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இனிமேல் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இயேசு சொல்லுகிற புதிய சத்தியத்தின்படி வாழ்வேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்து, பழைய பாவ மனிதன் வேண்டாம்,
அவனை புதைத்து விடலாம் என்பதற்கு அடையாளமாக அந்த மாலை பழைய பாவ மனிதனை தண்ணீருக்குள் புதைத்து தண்ணீரிலிருந்து வெளியே வரும் பொழுது கிறிஸ்துவை தரித்து கொண்டு, இதுதான் ஞானஸ்தானம். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூய சத்தமா சொல்லுங்க. அதையும் எப்படி எடுக்கணும்னா, மத்தேயு 28 அதிகாரம் 19 வசனம், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூய சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கவுனிங்களே, இப்போ தேவனை நேசிக்கிறது அவருடைய வசனத்தை கை கொள்ளுவதுன்னு சொன்ன, வேதத்தை அறியாதவர்கள், அப்படி என்றால் அறிந்தும் அதை கீழ்ப்படியாதவர்கள், வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள், இவர்கள் யாராம்? சபிக்கப்பட்டவர்களாம். இப்பொழுது கலாத்தியர் 3 அவர் சாபத்தை தீர்த்து விட்டார், ஆனால் திரும்ப நான் சாபத்திற்குரியவனாக மாற நானே தான் காரணமாக மாறுகிறேன். இப்ப இயேசுவை நான் நேசிக்காததினால், நேசிப்பதை வாழ்க்கையில நிரூபிக்காததினால் நான் சபிக்கப்பட்டவன் என்று பைபிள் சொல்லுகிறது. வேதத்தை அறியாதவன், அறிந்தும் கீழ்ப்படியாதவன், வசனத்தை கேட்டும் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன், இது நிமித்தம் நீங்கள் சாபத்தின் பிள்ளைகளாக மாற வேண்டாம், வாழ வேண்டாம். நேரம் கடந்து போய்விட்டது. நான் உங்களுக்காக ஜெபிக்கிற நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. வேதத்தை கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன், அப்புறம் மனுஷன் மேல் நம்பிக்கையை வைத்து, ஆமாம், அடுத்தது மல்கியா 3 கசவம் பாக்கம் காணிக்க கொடுக்கலனா, ஆமாம், 2 ஊழியர்ல பரியாசம் பண்ணுதல், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கும் அநேக சாபங்கள், நீதிமொழிகள் 28:27, ஆதியாக 9:25, காணான் சபிக்கப்பட்டவன் ஏனென்றால் மற்றவரிடத்தில் காணப்படுகிற குறைகளை விளம்பரப்படுத்துவது, இப்படி நிறைய கால, கடைசியா கேயாசி காலத்தை புரிந்து கொள்ளாமல் பொய் சொல்லி பண ஆசைக்கு பின்னால போனது. ஆண்டவர் இன்னும் சொல்றார், சபிக்கப்பட்ட பொருட்கள் ஒன்றும் உன் வீட்டில் இருக்க வேண்டாம். இதெல்லாம் உங்கள் சாபத்துக்கு கொண்டு வரும். இதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணா நைட்டெல்லாம் நீங்க உட்காந்துருக்கணும், சரியா? எல்லாரும் கண்ண முள்ளமா. சாபத்தை மாறுவதற்கு இயேசு ஒருவர் தான் ரத்தம் சிந்தி இருக்கிறார். இந்த உலகத்தில் வேறு யாரும் உனக்காக எனக்காக மனு குலத்திற்காக ரத்தம் சிந்தவில்லை. அப்படி ரத்தம் சிந்தினாலும் அது செல்லாது, ஏனென்றால் பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறது. சோ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் ஏற்றுக்கொண்டு ஆலயத்திற்கு வந்து ஆராதித்தும் இன்னும் நான் சாபத்தை சுமக்க வேண்டுமா என்றால் இயேசுவை நேசிக்கிறதை என் வாழ்க்கையிலே நிரூபிக்க வேண்டும். அப்படி என்றால் தேவ சித்தத்தை செய்யணும். கற்பனைகளை, கட்டளைகளை, வசனத்தை கேட்டு அதை என் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால், வேதத்தை, வசனத்தை கேட்டும், சத்தியத்தை கேட்டும் அதற்கு கீழ்ப்படியாமற் போகிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் நீங்க இருக்கிற யாரும் வந்துவிடக் கூடாது. இந்த மாலை நேரத்தில் ஐயா, நீங்க சொன்ன மாதிரி எனக்கு சத்தியம் தெரியல ஐயா, நான் வளர்ந்தது அப்படி, அதனால எனக்கு இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவினால மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிற அனுபவம் எனக்கு இல்லை, அப்படி எடுக்கலனா நான் பரலோகம் போக முடியாதுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் நேசிக்கிறேன், நான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா, உங்க வலதுகரத்தை உயர்த்தினா நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் நான் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கல, ஆனா இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க வேகமா கை உயர்த்துங்க. ஐ வாண்ட் டு ப்ரே ஃபார் யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ சிஸ்டர். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. எங்கிருந்தாலும் பரவாயில்ல. காட் பிளஸ் யூ தம்பி. காட் பிளஸ் யூ ஐயா. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. அநேகர் தங்கள் கரங்களை உயர்த்துகிற பரலோகம் பார்க்கிறது. நீங்க இந்த ஞானஸ்தான சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தா தான் உங்க பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஒருவேளை ஆங்காங்கே இருக்கிறவர்கள் கையை உயர்த்த வெட்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக அருமையான போதகர் இங்கே இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் சந்தித்து பேசினால் அவர்கள் இந்த சத்தியத்திற்குள்ளே உங்களை நடத்துவார்கள். எல்லாரும் கண்களை மூடி எழும்பி நிற்கலாமா? Come on everyone, everyone. Thank you Father Lord, Amen. உம்மை நேசிக்கிறேன் நான், என்னை நேசிக்கிறாய், அதை மட்டும் நான் பாடிட்டு பாஸ்டர் கையில் கொடுக்க விரும்புகிறேன், அவங்க ஜெபம் பண்ணிடுவாங்க. உண்மையை சொல்லலாமா? ஆமென்.
ஆண்டவர் கேட்கிறார், என்னை நேசிக்கின்றாயா? கண்ணை மூடிக்கோங்க பிரதர். என்னை உம்மை நேசிக்கிறேன் சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி, உம்மை நேசி அப்படின்னு ஆண்டு சொல்ற, இனிமேல் ஆத்தும ஆதாயம் பண்ணுவியா? மற்றவங்களுக்கு இயேசுவை குறிச்சு சொல்லுவியா? ஆலயத்துக்கு வரும்போது புதிய நபர்களை கூட்டிட்டு வருவியா? ரெண்டு கரங்களை உயர்த்தி, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா சொல்லுங்க, இன்னும் மார்பமாய் பாடலாமா? அன்பு கூறுவே, உண்மையா சொல்லுங்க தம்பி தங்கச்சி சகோதரி, உண்மையா சொல்லுங்க.